திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். நான் கடந்த வாரம் லஞ்சம் வாங்கின, தொழில் அறம், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இல்லாமல் பணம் வாங்கின தவறான யூடியூபர்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு, என் அரசியல் பதிவுக்கு பல பேர் ஆதரவு தெரிவித்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் என் நன்றி. ஒரு சில பேர் மட்டும் நான் திமுக கைக்கூலி என்று சாடியிருந்தாங்க. என்னுடைய வேற ஒரு வீடியோவில் நான் பிஜேபி சங்கி என்று கூட சில பேர் போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு யானையை பார்வை இல்லாத நாலு பேர் தடவி பார்த்தாங்களாம். யானையின் காதுகளை தடவி பார்த்த ஒருவன் இது முரம் என்று சொன்னானா, யானையின் தும்பிக்கையை தடவி பார்த்த ஒருவன் இது மலைப்பாம்பு என்று சொன்னானா, யானையின் உடம்பை தடவி பார்த்த ஒருவன் இது ஒரு பெரிய துணி மூட்டை என்று சொன்னானா, யானையின் வாலை தடவி பார்த்த மற்றொருவன் இது வெறும் கயிறு என்று சொன்னானா, இதில் எது உண்மைன்னு நீங்கள் சொல்வீங்க? எதுவுமே உண்மை இல்லை. யானையின் உண்மையான தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு பார்வை இல்லாததால். அதே போலத்தான் சரியான கண்ணோட்டம், சரியான புரிதல் இருப்பவர்களால் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியும். நான் திமுக ஆதரவாளன் என்று சொல்லப்படுவதை நான் மறுக்கவில்லை. நான் அதை ஒப்புக்கொள்ள தயங்குவதே கிடையாது. இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை, நான் 2014 ஃபேஸ்புக்கில் இருக்கேன். அவ்வப்போது முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், தேர்தல்கள் போன்றவை வரும்போது நான் என்னுடைய கருத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன். அதில் திமுக ஆதரவு கருத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கும் கூட தளபதி ஸ்டாலினை நான் ஆதரிக்கிறேன். அதே சமயம் இந்த திமுக ஆட்சியிலும் கூட ஏதேனும் தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டவும் நான் தயங்க மாட்டேன். அதற்கு உதாரணம் கள்ளக்குறிச்சி +2 மாணவியின் மர்ம மரண வழக்கில் இந்த திமுக ஆட்சியின் செயல்பாடு எனக்கு திருப்திகரமாக இல்லை. இதை நான் ஃபேஸ்புக்கில் கூட பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு முறை இந்த வழக்கு விஷயமான ஒரு உண்மையை நேர்மையான பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன், என் நண்பர் தான், அவர் தன்னுடைய இணைய இதழில் எழுதியிருந்தார். அதற்காக அன்அஃபிஷியலாக போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்கொயரி பண்ணி பல புற அழுத்தங்கள் வந்தது அவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அன்று மாலையே அவரை விடுதலை பண்ணினாங்க. அவரை இது போல மன உளைச்சலுக்கு ஆளாக்கினதை கூட நான் கண்டித்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கள்ள தொடர்புகளை, கள்ள காதல்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக பேசுகிற, அதை திருமணம் தாண்டிய உறவு என்று சொல்லுங்கள் என்று புது வியாக்கியானம் கொடுக்கிற சுபவி கும்பலை கூட நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களையும் நான் விமர்சிப்பவன். இப்போது ஜெயலலிதா இல்லாததுனால நீங்கள் ஜெயலலிதாவை பற்றி குறை சொல்லி எழுதுறீங்களா? உங்களுக்கு ஜெயலலிதா இருந்தப்போ அது போல் எழுதுறதுக்கு தைரியம் இருந்ததா என்று கூட சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2014 ஃபேஸ்புக்கில் இருக்கேன். பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை எதிர்த்தும் நான் எழுதியிருக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் 2016 சட்டமன்ற தேர்தல்களின் போது ஜெயலலிதா உயிரோடு இருந்தார். அப்போது நான் தொடர்ச்சியாக 3 அரசியல் பதிவுகளை போட்டேன் ஃபேஸ்புக்கில். எதற்காக ஜெயலலிதா ஆட்சியை நிராகரிக்க வேண்டும், எதற்காக திமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற என்னுடைய அலசல்களை, அரசியல் அலசல்களை அதில் நான் எழுதியிருக்கிறேன். அதனுடைய முத்தாய்ப்பாக மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மிக மோசமான இருண்ட காலத்துக்கு போய்விடும் என்பதான தொடியில் கூட நான் அதில் எழுதியிருக்கிறேன். எனவே நான் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்திருந்தால், உறுப்பினராக சேர்ந்திருந்தால், எனக்கு பேச்சு திறமை இருக்குது, எழுத்து திறமை இருக்குது, பப்ளிக் ரிலேஷன் குவாலிட்டி கெப்பாசிட்டி இருக்குது என்றெல்லாம் பலர் சொல்கிறார்கள். எனவே அந்த தகுதிகளுக்கு ஏற்ப நான் குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலராகவாவது ஆகியிருக்க முடியும். ஆனால் நான் எந்த அரசியல் கட்சியிலும் இதுவரை உறுப்பினராக சேர்ந்ததே கிடையாது. ஏனென்றால் என் கருத்துக்களை நான் சுதந்திரமாக பேசவும் எழுதவும் விரும்புகிறவன். ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டால் நான் சில சமயங்களில் என் மனசாட்சி வாய்மூடி மௌனியாக இருக்க நேரிடும் என்பதால் நான் இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டது கிடையாது. ஒரு நேயர் கமெண்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் பெரியாரசத்துக்கு எதிராக எழுதுறீங்களே, அப்படின்னா பெரியாரசம் கூடாது, சனாதனம் வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டிருந்தார். இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. பெரியாரசத்தை நிராகரித்தால் உடனே அவன் சனாதனத்தை தான் ஆதரிக்கிறான் என்கிற அர்த்தமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன், அந்த நேயருடைய கிளாரிஃபிகேஷனுக்கும் மற்றவர்களுடைய புரிதலுக்கும் இதை நான் சொல்கிறேன். இந்தியா கிளிட்ஸ் ஐயப்பன் ராமசாமி தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக பிரகடனப்படுத்திக் கொள்பவர், டிராவிடியன் ஐடியாலஜி என்று சொல்லிக் கொள்வார். அவர் பகாசுரன் பட டைரக்டர் மோகன்ஜியை
பேட்டி எடுத்தபோது தன்னை பெரிய மேதாவியாக கருதி கொண்டு முட்டாள்தனமான கேள்விகளை அவரிடம் கேட்டார். அதில் ஒரு கேள்வி, மண்ணும் பொண்ணும் எங்களுக்கு ஒன்று தான் என்று படத்தில் டயலாக் வச்சுருக்கீங்களே, அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? மண் பெண் என்பவள் உயிர் இருக்கிற ஒரு மனுஷி, மண் என்பது உயிரற்ற ஜடம். உயிரற்ற ஜடத்தை எப்படி நீங்கள் உயிருள்ள ஒருத்தங்களுக்கு நீங்கள் வந்து ஓமையாக சொல்வீங்க, உருவகப்படுத்தி சொல்வீங்க என்று கேட்டிருந்தான். அதே ஐயப்பன் ராமசாமி இப்போது மதன் ரவிச்சந்திரன் அம்பலப்படுத்தியிருக்கிற ஸ்டிங் ஆப்ரேஷனில் பேசியிருக்கிறான். எனக்கு இன்ஸ்டாகிராமில் டீனேஜ் டிக்கெட்டுகள் அதிகம், நான் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை என் அட்மின் கிட்ட கொடுக்கறது கிடையாது, ஏன்னா அட்மின் கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணுங்களையெல்லாம் அவன் சாப்பிட்ருவான் என்று சொல்லியிருக்கிறான். இது எவ்வளவு அபத்தம், என்ன ஒரு டெர்மினாலஜி இது, பொண்ணுங்களை சாப்பிட்ருவான் என்பது. அப்படின்னா பெண்களை போகப் பொருளாகத்தான் ஐயப்பன் ராமசாமி நினைக்கிறார். ஆனால் மோகன்ஜிக்கிட்ட என்ன சொன்னார், மண்ணும் பொண்ணும் ஒன்றுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க என்று கேட்கிறார். அப்படின்னா திரைக்கு முன்னால் ஒரு வார்த்தை, திரைக்கு பின்னால் வேறு ஒரு வார்த்தை, இரட்டை வேஷம். இது போல் இரட்டை வேஷங்கள் நான் போடுவது கிடையாது. திரைக்கு முன்னால் என்ன பேசுகிறேனோ அதே தான் திரைக்கு பின்னாலேயே நான் என் நண்பர்கள்கிட்ட கூட நான் பேசுவேன். ஸோ பெரியாரிசம் பற்றின கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த விளக்கமே போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு முறை திரைப்பட பிரபல திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் தாமரையிடம் நான் பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், இந்த ஃபெமினிசம் பெரியாரிசம் என்பதெல்லாம் பெண்களை கவிழ்ப்பதற்கு, ஆண்கள் பெண்களை வீழ்த்துவதற்கு ஆண்கள் விரிக்கும் வலை அப்படின்னு சொன்னேன். அந்த கூற்றை நான் வந்து அவங்களுடைய சில காலத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தால் ஒருவேளை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தியாகு என்கிற ஒரு மனிதரிடம், முற்போக்கு ஃபெமினிசம் பெரியாரிசம் பேசுகிற ஒரு மனிதரிடம் ஏமாந்து பல மனக்காயங்களை கவிஞர் தாமரை பெற்ற பிறகு அந்த விஷயங்களை அவங்க என்கிட்ட பேசி கொண்டிருந்த போது தான் இந்த கூற்றை நான் சொன்னேன், கரெக்ட் வித்தகன், இது வந்து எனக்கு ரொம்ப தாமதமாகத்தான் புரிந்தது என்று சொன்னார். எனவே பெண் விடுதலை என்பதை பொறுத்த வரைக்கும் பாரதியாரின் கருத்துக்கள் தான் என்னுடைய கருத்துக்கள். இன்னொரு கமெண்ட் பார்த்தேன், அந்த மதன் ஸ்டிங் ஆப்ரேஷனில் உன்னை கூப்பிடலை, உன்னை கூப்பிட்டுருந்தா நீயும் தான் அதில் போய் மாட்டியிருப்ப என்று ஒரு கமெண்ட் இருந்தது. என்னை விமர்சித்து வரும் கமெண்ட்டுகளை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏனென்றால் காய்த்த மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்கள். நான் வளர வளர எனக்கு ரசிகர்களும் ரசிகர்களின் ஆதரவும் அதிகரிக்கிறது, சில சிறுமதியாளர்களின் எதிர்ப்பும் அதிகரிக்கிறது. இது இயல்பானது தான். இதுவரைக்கும் எந்த சேனலிலும் சொல்லாத ஒரு உண்மையை திரைக்குத்து சேனலில் நான் பதிவு செய்கிறேன். திரு அண்ணாமலையிடம் கண்டென்ட் ரைட்டராக, அதாவது ஸ்பீச் ரைட்டராக, அவர் பேசுவதற்கான விஷயங்களை எழுதி கொடுக்கும் கண்டென்ட் ரைட்டராக சேர்வதற்கு எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. தமிழ்நாடு பிஜேபியின் மாநில அளவிலான பொறுப்பில் இருக்கும் ஒரு பெண்மணி எனக்கு அந்த ஆஃபரை கொடுத்தாங்க. நான் எனக்கு எல்லா கட்சிகளிலும் நண்பர்கள் இருக்காங்க, திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. நான் எந்த கட்சியினருடன் பழகும் போதும் அவர்களுடைய மனம் காயப்படும்படியாக பேச மாட்டேன். எனவே அந்த பெண்மணியிடம் நான் என்ன சொன்னேன்னா, இருக்கட்டங்க இப்போ நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் என்று அந்த வாய்ப்பை நாசுக்காக தவிர்த்து விட்டேன். அதை நான் சேர்ந்திருந்தேன்னா நான் வந்து எனக்கு பணத்துக்கு பஞ்சமே இருந்திருக்காது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இத்தனைக்கும் இன்றைக்கும் நான் வறுமையில் இருப்பவன் தான். வறுமையில் செம்மை கொள் என்கிற மூதுரையின்படி நான் வாழ்ந்து வருகிறேன், என் மனசாட்சியின்படி வாழ்ந்து வருகிறேன். இன்னொரு முறை கடந்த ஆண்டுதான், 2022 ஆண்டு, திரு அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒரு RSS காரர் என்னிடம், நீங்கள் ஷார்ட் ஃபில்ம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்களே ஜி, அண்ணாமலை ஜியோட வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் ஷார்ட் ஃபில்மாக டைரக்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 5 lakhs நான் வந்து ஃபண்ட் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்னார். அவரிடமும் நான் அவர் மனதை காயப்படுத்தாமல் நாசுக்காக தவிர்த்து விட்டேன். ஏனென்றால் பிஜேபியின் மதவாத கொள்கையும் பிஜேபியின் நாட்டை சீர்குலைவுக்கு கொண்டு செல்லும் பொருளாதார கொள்கையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த விஷயங்களை பேசுவதற்காகத்தான் வழக்கமாக கூலர்ஸ் அணிந்து பேசும் நான் இன்றைக்கு கூலர்ஸ் இல்லாமல் பேசினேன். ஏனென்றால் என் கண்களை பார்க்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.